இதனா ஸ்க்ரீன் ஷேர் ஆகல, எதுவும் தெரியல. பிளாக் ஒன் தெரியுது. தெரியுது. ஹலோ ஹலோ, சாரி தனசேகர், எனக்கு வந்து ஃபுல்லா பிளாங்கா தான் இருக்கு ஸ்கிரீன். பிளாக்கா இருக்கு சார், ஃபுல் பிளாங்க், ஃபுல்லா பிளாக். தனசேகர் ஸ்கிரீன் சொல்லிட்டு. யா, தேங்க் யூ. இல்ல சார், இதெல்லாம் மொபைல்ல தெரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆமா. எஸ் சார், எஸ் சார். ஸோ இப்போ நம்ம கமெண்ட் கொடுக்கறது எல்லாமே அந்த ஷெல்லில் தானா சார்?
இருங்க இருங்க இருங்க, ஒரு ஒருத்தரும் நீங்க டெர்மினல் ஓபன் பண்ணி இப்போ எல்லாம் சென்ட் பண்ணி பாருங்க, எல்லாரும் பேரலா பண்ண சொல்லுங்க. நம்ம ஓகே சார், எல்எஸ் போட்டா எல்லா கண்டென்ட் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. எஸ் எல்லாரும் எல்எஸ் ரன் பண்ணிட்டீங்களா? எஸ் யார் சார், யாரெல்லாம் என்ன ரன் பண்ணல, யாருக்கு டெர்மினல் ஓப்பன் ஆகலை, யாருக்கு டெர்மினல் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா இது நம்ம முழுக்க முழுக்க ப்ராக்டிக்கலாக தான் கொண்டு போக போகிறோம். கூடவே ஃபாலோ பண்ணிவிட்டு அப்பப்போ அந்தந்த கமாண்டை செஞ்சு பார்த்துட்டு எல்லோரும் ஓகே நம்ம தான் அடுத்த கமாண்ட் போக போகிறோம். அதனால் உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நம்ம வந்து அடுத்த கமெண்ட் போகிறதா வேணாமான்னு சொல்ல முடியும். அதனால் இப்போ எல்லாருமே டெர்மினல் திறந்துட்டீங்களா? சார், ஸோ இந்த மேன் பேஜில் வந்து சர்ச் பண்ண முடியாதா சார், இது வெறும் ஆரோ மார்க் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா சார்? சர்ச் பண்ணலாம், ஸ்லாஷ் போடுங்க, ஃபார்வர்ட் ஸ்லாஷ் தானே, ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போடுங்களேன், லாங்னு தேடுங்க. வருதா? வருது பாருங்க. ஓகே ஓகே சார், ஒரே அவுட்புட் தான் சார் கொடுக்குது? இல்ல, எல்எஸ் ஐபன் எல்லோ கொடுங்க, எல்எஸ் ஐபன் எல்ஹெச் எல்ஹெச் அப்புறம் எல்எல் ஓகே, இப்போ எல்எஸ் ஐபன் எல்எல் கொடுங்க. பைட்டில் டைரெக்டாக காட்டுறதுக்கும் நமக்கு எத்தனை எம்பி எத்தனை கேபின்னு காட்டுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்படி இல்லைன்னா நம்ம உட்காந்து கணக்கு பண்ணி நிறுவனும். ஓகே சார், ஓகே
மேன் பேஜ் எல்லாரும் போயிட்டீங்களா? மேன்ல இருந்து இப்படி வெளில வந்தீங்க. கியூ கொடுக்க சொன்னார் சார். கியூ ஓகே, எல்லாருமே பாத்துறீங்களா மேன் பேஜ்லாம்? எஸ் சார். ஓகே, இது எஸ் சார். சார் எனக்கு ஒரு டவுட் சார், இப்போ நம்ம ஒரு ஒரு வாட்டியும் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்ட் கேட்குது, நம்ம உள்ள வரும்போது வி ஹாவ் டு கிவ் த பாஸ்வேர்டு சார். இட்ஸ் ஓகே ஓகே தேங்க்யூ சார். இப்போ நீங்கள் எல்லாருமே கேல் ரன் பண்ணிட்டீங்களா? ஆ எஸ் சார்.
யாருக்கெல்லாம் கேள ஒர்க் ஆகல சார். ஏய் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், எனக்கு அது அதுக்கப்புறம் ஒர்க் ஆச்சு சார். அதான் லக்ஷ்மி முத்து போட்டிங்களா? அதே லக்ஷ்மி நீங்க பண்ணிட்டீங்களா? எனக்கு இந்த கமாண்ட் பிடிஎஃப் எங்க இருக்குன்னு தெரியல. நேத்து ஒரு ஃபைல் ஃபாலோ பண்ணல, அதை ஃபாலோ பண்ணுங்க. சார் அந்த டபுள் கோட்ஸ் எடுத்துட்டாலும் சிங்கிள் கோட்ஸ் எடுத்துட்டாலும் வருது சார், எக்கோ கூட. தனா எக்கோ வச்சா சொல்லுங்க, விம் அப்புறம் போய்க்கலாம்.
சார் அந்த கேட்ல இருந்து எப்படி சார் வெளியில வரது? ஓகே சார். சார் எனக்கு அந்த விம் கமாண்ட் இல்ல விம் தனியா பாக்கலாங்க, அது நம்ம கொஞ்சம் கமாண்ட் என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் அது போலாம். எனக்கு கேட் ரன் ஆயிருச்சு சார். சார் அது என்ன சார் ஃபார்வர்டு கேட்டுக்கு அடுத்தது நம்ம கொடுக்கறது ஃபார்வர்டு அந்த இது சிம்பிள்? அது பேர் ரீடைரக்ட்னு பேரு. ஒரு விஷயத்தோட இன்புட்டை வாங்கி இன்னொரு விஷயத்துக்கு ரீடைரக்ட் பண்றது. எஸ் சார் ஆட் ஆயிடுச்சு. ஆட் ஆகுது சார். எஸ் சார் ஓகே. ஸோ இதில் எடிட்லாம் பண்ண முடியாதா சார்? ஒன்ஸ் ஒன்லி ஆடு இதில் எடிட்லாம் பண்ண முடியாதா சார்? இல்லை இதில் எடிட் பண்ண முடியாது. நம்ம அந்த கேட்டில் எடிட் பண்ண முடியாது. ஆடு அப்படின்றது தான் பண்ண முடியும். ஓகே. ஓகே.
சார் இப்ப வந்து அந்த ரிமூவ் கொடுத்துட்ட பிறகு ரூட் யூசர்னு சொன்னீங்கல்ல சார், அதுல போய் கூட நம்மளால ரெக்கவரி பண்ண முடியாது. சார் அந்த ஐஃபனை எப்பயுமே எல்லாத்துக்கு முன்னாடி போட்டே ஆகணுமா சார், அந்த ஆர் ஐஃபன் ஐ அது மாதிரி ஐஃபன்?
இல்ல இல்ல அவர் என்ன கேக்குறாருன்னா எல்லா கமாண்டுக்கும் எதுக்காக எக்ஸ்ட்ரா ஹைபன் போட்டு தரீங்கன்றது அது வந்து ஆர்குமெண்ட்னு பேரு. நீங்க ஒரு கமாண்டா வரும் எல்லாஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா அது ஒரு வகையான அவுட்புட்டை கொடுக்கும். அந்த அவுட்புட்டை நீங்க டியூன் பண்ணணும், அதுல வந்து சில மாற்றங்கள் வரணும்னா நம்ம வந்து ஆர்குமெண்ட் தருவோம். சின்ன ஆர்குமெண்ட்டுக்கு வந்து சிங்கிள் ஐஃபன், அதே இவ்வளோ வரையே பெருசாத்தோம்னா டபுள் ஐஃபன் கூட கொடுப்போம். இப்போ எல்எஸ் ஐஃபன் எல் அப்படின்னு தரேன் இல்லைங்களா. அதே மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் தரும்போது நீங்க ஒரே ஒரு ஐஃபன் போட்டு ரெண்டு மூணு ஆப்ஷன் நீங்க சேர்த்து கூட கொடுக்கலாம். அந்த ஐஃபன் போட்டு கொடுக்கறதுக்கு பேர் வந்து ஆர்குமெண்ட். எல்லா கமாண்டுக்குமே ஆர்குமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஐஃபன் ஹெச்னு இருக்கும், இல்லைன்னா ஐஃபன் ஐஃபன் ஹெல்ப் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். மினிமம் அதாவது இருக்கும். அந்த எல்லா ஆர்குமெண்ட் லிஸ்ட்டும் நம்ம பார்க்கணுன்றதுக்கு தான் நம்ம மேன் பேஜ் தராங்க. ஏன்னா அதில் நிறைய இப்போ நீங்கள் எல்எஸ்டோட மேன் பேஜை ப்ரிண்ட் பண்ணினாலுமே ஒரு 50-60 பக்கத்துக்கு வரும். அவ்வளோ ஆப்ஷன்ஸ் அதில் தராங்க. இப்போ ஆரம் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு 40-50 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணுமா, எல்லாத்தையும் பயன்படுத்த போகிறோம்னா கிடையாது. மினிமமாக 2-3 தெரிஞ்சால் போதும். அதுக்கு மேலே தேவை வரும்போது நம்ம மேன் பேஜ் பார்த்து நம்ம கற்றுக்கலாம். ஓகே சார். அந்த மாதிரி தரது பேர் வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்னு பேர். கமாண்ட் லைன்ல இருக்கிற எந்த ஒரு ப்ரோக்ராமுக்கும் ஆர்குமெண்ட் கண்டிப்பா இருக்கும். அதை வந்து நீங்க ஒரு கமாண்டோ இல்லை ஒரு ப்ரோக்ராமுக்கும் இன்புட்டை வந்து நீங்க வெளியில இருந்து தரீங்க. இதை இன்புட்டை வச்சுக்கணும், எனக்கு அவுட்புட் கொடு அப்படின்னு சொல்றீங்க. ஓகே சார். ஆரம்ல நீங்க அந்த ஒரு ஒரு டைரக்டரி, நான் வந்து இங்க ஒரு டைரக்டரி இருந்து டெலிட் பண்ணேன், பட் ஐ கொடுக்கும் போது எனக்கு வரல சார். ஆனா அந்த அந்த இது கேட்கவே இல்லை, என்ன டெலிட் பண்ணி விட்டுச்சு. ஆ எஸ் சார், கொடுத்தேன். ஆர்எம் ஐஃபன் ஐ ஐஃபன் ஆர்எஃப்
சோ வெரியோ காப்பி வந்து வெரியோ ஃபைலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா சார்? மூவ் பண்ண அந்த ஃபைலே இருக்காதா?
இந்த MV ஐபன் ஐ கொடுத்தா ஓவர் இல்ல சார் தப்பா கொடுத்து இல்ல சார் கேக்கல சார் ஐ கொடுத்தா
சோ இது வந்து வெறும் பர்టిక్యులர் யூசருக்கு மட்டும் தான் பண்ண முடியுமா சார்? ஓகே சார். சோ அந்த யூசருக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சார் எஸ் சார் எஸ் சார் சொல்லுங்கள் சார். ஆ யூசர் நேம் வந்து என்னோட யூசர் நேம் முத்துக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு சார். இங்கே வந்து ஐ ஆம் சதீஷ். ஓகே. இத வந்து எக்கோ வச்சு சொல்லி கொடுங்க. இல்ல இல்ல இப்ப அந்த ஃபைல நீங்க விஐ கொடுத்து எடிட் பண்ணீங்க, எல்லாரும் அப்படி பண்ண முடியாது இல்ல. இல்ல இது அப்புறம் பாக்குறீங்களா? ஓகே, அப்புறமா இதை ரீவிசிட் பண்ணுங்க. இப்போதைக்கு சொன்னா மாட்டோம் போதும்.
குடுத்தீங்கன்னா இப்ப அண்ணா இப்ப வத்தி போயிடும், அப்புறமா மறுபடியும் லாகின் பண்ணும்போது மறுபடியும் வந்துடும். எல்லாத்துக்கும் ஸ்டூடோ பயன்படுத்தாதீங்க, அது எதுக்கு வேணுமோ அது மட்டும் பண்ணுங்க. உங்க பேஷ் ஆர்சியை எடிட் பண்ணுறதுக்கு ஸ்டூடோ தேவையில்லை. இந்த பேஷ் ஆர்சினா என்னது சார் ஆக்சுவலா? ஆ எஸ் சார். ஆ மேலே எம்டி லைன்ஸில் கொடுக்குறீங்களா டெர்மினலில், அது எப்படி கீபோர்டில் தெரியல? ஏதாவது ஷார்ட்கட் வச்சுருக்கீங்களா மேலே? டாலர்ஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள் டெர்மினலில் மேலே. ஹூ மே ஹூ, ஆ அது சொல்கிறேன். அது தரணுமா ஒவ்வொரு முறை? எதுக்காக அது தரணும்னு தெரிஞ்சுக்க விடுங்க. ஆ சரி சரி, அது கீபோர்டில் தான் ஷார்ட்கட்டில். சரி சரி, அந்த டைப் பண்ணுறது கிளியராக தெரியறதுக்கு.
சார் ஒர்க் ஆகுது சார். ஜாமி, அதுக்கப்புறம் வந்து வெர்ஷன் 21 வனிசா. வனிசா ஆ எஸ் சார். இப்போ உங்க இப்போ சாதாரணமா இப்படி கேட்டாங்கன்னா உங்களுடைய லினக்ஸ் உடைய வெர்ஷன் என்ன ஆர் கர்னல் வெர்ஷன் என்ன, ரெண்டுமே ஒண்ணா சார்? அவங்க விண்டோஸ்ல இருந்தேன்னு சொன்னாங்களே, அவங்க மைக் ஏதோ ப்ராப்ளம் சொன்னாங்க. இன்னைக்கு போதும். இப்போ இல்லை ஒரு ரெக்வஸ்ட்டு, ஒரு இமேஜ் டைரக்டரி யூனெக்ஸ் டைரக்டரி இமேஜின்னு ஒன்று வச்சுருந்தீங்க டாக்குமெண்ட்ஸில் எழுதியே உள்ள, அதை ஷேர் பண்ணுறீங்களா? டைரக்டரிஸ்க்கு ஒரு இமேஜ் வச்சுருந்தீங்க உங்கள் டாக்குமெண்ட்ஸில் எழுதியே உள்ள, அது ஷேர் பண்ணுறீங்களா? இல்லை அது நல்லா இருந்தது அதுக்காக கேட்டேன். ம், சரி. Thanks.